ஆர்ஆர் பிபிகேஸ் முதனாலே இந்த தண்ணி அடிச்சுட்டு தள்ளாடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு போதையிலேயே தெரிவாங்க. அந்த மாதிரி தான் ஆடியன்ஸ் அனைவருமே போதையாக இருப்பாங்க, அவங்களும் போதையாக இருப்பாங்க. ஆர்ஆரோ தாயாரோ அந்த மாதிரி தான் உருட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். என்னங்க சொல்கிறது, அதாவது பஞ்சாப் கேப்டனு அதை ஒரு கோமாளி சர்க்கஸில் விட்டுறணும். அந்த மொட்டை தவானம் மண்டேல ஒன்றுமே இல்லை. அந்த பார் இருக்காருலங்க, ஹைப்ரிட் பார், செம்ம ஸ்பின்னருங்க. அவரை இந்த மேட்ச்சில் எடுக்க வச்சு அவருக்கு பவுலிங் கொடுக்கல, பார்த்துக்குங்களேன் எப்படி கேப்டன்சின்னு. அதே மாதிரி கடைசி அவர் வந்துட்டு ராகுல் சகார் கொடுக்குறாரு, நீ இப்படின்னா நான் அப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சஞ்சீவ் இருக்கார் இல்லையா சேட்டா, அந்த சேட்டனுக்கு ஒரு சாயா கடை வச்சு கொடுக்கணுங்க அந்த ராஜஸ்தான் ஓனர். விளங்காத ரெண்டு கேப்டன்சின்னு வைங்களேன். முக்கியமான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நின்று விளையாண்டு கொடுக்கணும். அதாவது 18 ஓவர் 3 பந்தில் வின் பண்ணால் ஆர்ஆர் வந்துட்டு ஆர்சிபியோட ரன் ரேட் தாண்டி 4வது பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. ஆனால் சஞ்சீவ் வராரு, சேட்டா அப்படி லெக்கில் என்னங்க சொல்கிறது, அசால்ட்டாக கேட்ச் கொடுத்துட்டு பவுலியன் போயிடுறாருங்க. கேப்டன் ஒரு முக்கியமான நாக் பண்ணணும், 19வது ஓவர் வந்துட்டு சகால் கொடுக்குறாரு. தரமசாலா கிரவுண்டு உங்களுக்கு தெரியுமில, இந்த கலர் கோழி குஞ்சு ஒரு பொட்டிக்குள்ளே போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு பொட்டி கிரவுண்டுங்க. அங்கே போய் சகாலுக்கு 19வது ஓவர் கொடுக்குறாருன்னா நினச்சி பாருங்களேன் தலைமை கேப்டன்சியை. அதுதான் ராஜஸ்தான் டீம் ஓனர் வந்துட்டு சேட்டனுக்கு சாயா கடை வச்சு கொடுக்கணும். இந்த மொட்டை எங்கேயாவது கோமாளி சர்க்கஸில் சேர்த்து விட்டாதாங்க இந்த ஐபிஎல் உறுப்பினர். இல்லாட்டினா இந்த ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா ஒன்றத்துக்கு மொத்தமாக தான் இருப்பாங்க கடைசி வரம். பிபிகேஸ் முதல் பேட் பண்ணாங்க, 189 ரன் அடித்தாங்க. அதாவது ஆரம்பத்துலேருந்து மிடில் பேட்ஸ்மேன்கள்லாம் ஜர்க்கு. கடைசியில் ஜிதே சர்மாவும் அண்ட் ஷாருக்கான் என்றைக்காவது ஒரு நாள் அடிப்பார் பார்த்தீங்களா, அடித்ததுனால ஃபினிஷ் பண்ணதுனால 189 ரன். ஓகே, இவங்க சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ராஜஸ்தான் ஈஸியாக பீட் பண்ணிடுவாங்கன்னு தான் நினச்சோம். பட் ஜோஸ் பட்லருக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. மந்தட்டின்னு இருக்காரு, ஐபிஎல் ஹிஸ்டரிலேயே ஒரு சீசனில் 6 முறை டக் அவுட் ஆன முதல் பிளேயர் இவர் தாங்க. பட்லர்னால் நம்ப முடியுதா, அப்படி ஒரு மோசமான சாதனையை பண்ணியிருக்காரு. ஜெய்ஸ்வால் தாங்க சிறப்பாக பிளே பண்ணார், 50 ரன் அடித்தார். அப்புறம் படிக்கல் 50, ரெண்டு பேரும் மிடியில் பார்த்தீங்கன்னா ஒரு நங்குரம் மாதிரி பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. சஞ்சீவ் நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் அவரை பற்றி, அவர் பேட்டிங் என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கடைசியில் அந்தான்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் பையன் த்ரூ இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபினிஷ் பண்ணாருங்க. ஆர்ஆர் வின் பண்ணாங்க. என்ன ஒரு 18 ஓவர் 3 பந்தில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஆர்சிபியை ஓவர் டேக் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ மும்பையை கீழே தள்ளிட்டு இவங்க 5வது பிளேஸ் வந்திருக்காங்க. குஜராத்தோட ஆர்சிபி அதாவது ஒரு 18 ரன் ஒரு 30 ரன் வித்தியாசத்தில் தோத்தாங்கன்னா ஆர்ஆருக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி இவங்க மும்பை வந்துட்டு எஸ்ஆர் கட்சியோட தோத்தாங்கன்னா ஆர்ஆர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, சேம் டைம் சிஎஸ்கே வந்துட்டு கிட்டத்தட்ட குவாலிஃபைடு தான். அதற்கு உண்டான ரீசன் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பட் பஞ்சாப் எஸ்ஆர் கட்சி டிசி இவங்கெல்லாம் வந்துட்டு வெளியே போயிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. எம்ஐயும் பார்த்தீங்கன்னா வால்வா சாபா சுச்சுவேஷனில் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஞாயிற்றுக்கிழமை அவங்க எஸ்ஆர் கட்சியை வின் பண்ணால் மட்டுமே 16 பாயிண்டோட வரலாம், இல்லாட்டினா அவங்களும் வெளியேங்க. பட் ஆர்ஆருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மிகப்பெரிய டீமோட முதலாங்க ஜிடியோட ஆர்சிபி ஒரு 20 ரன் வித்தியாசத்தில் தோக்கக்கூட வாய்ப்பு இருக்குங்க. அந்த ப்ரெடிக்ஷன் வந்துட்டு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், சிஎஸ்கே அண்ட் டிசி மேட்ச் ப்ரெடிக்ஷனும். அந்த வீடியோ நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள், நான் தம்ப்னெயில் கூட கொடுக்குறேன். ஓகேவா.